என்றால் எது? பொதுவா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போறவங்கலாம் ஒவ்வொரு கோயிலையும் இந்த கோயில இந்த பொருள் விசேஷம், இந்த கோயில இந்த பொருள் விசேஷம்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறவங்களும் இருக்காங்க, அது பூஜை அறையில வைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பூஜை அறையில் இந்த பொருட்கள் தான் இருக்க வேண்டும் என்று பரம்பரை உண்டா? பூஜை அறையில அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டினுடைய கருவூலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டிற்கு முக்கியமான ஒரு மத்திய பகுதி ஒரு கரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பூஜை ரூம் தான். அதை நீங்க எவ்வளோ மோசமா வச்சிருக்கீங்களோ அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும். அது எவ்வளோ சுத்தமா வச்சிருக்கீங்களோ, அதாவது எப்பொழுதுமே ஒரு வசனம் சொல்லுவாங்க, மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வந்து குங்குமத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து அது வண்டு வந்து அந்த டப்பாவே அவ்வளோ இதுவா இருக்கும். அப்படியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஒரு ரெண்டு படம் கூட வைங்க போதும், ஆனா அந்த ரெண்டு படத்துலயும் ஜீவன் இருக்க வேண்டும். நிறைய குப்பை மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு காஞ்ச பூ ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏன்னா பூவை வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் பூ வைக்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிற வீடாக இருந்தால் மறுநாளே அதை எடுங்க. அவங்க அடுத்த வாரம் அதை வைக்கிற வரைக்கும் அந்த காஞ்ச பூ அப்படியே இருக்கும் அந்த படத்துல. ஸோ அது ஒரு தவறான வழக்கம். அதனால பூ வைத்தீங்க அப்படின்னு சொன்னா மறுநாள் பூ காஞ்சிருச்சுன்னா அதை எடுங்க. அண்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டியது ஒரு பூஜை ரூம்ல வந்து தீபம் ஏற்றும் பொழுது, தீபம் ஏற்றின உடனே அது பக்கத்துல ஒரு செம்போ ஒரு டம்ளர்லயோ சுத்தமான நீர் கண்டிப்பா இருக்கணும். அந்த வாட்டர் அண்ட் ஃபயர் அப்படிங்கிறது வந்து சைனீஸ் வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து எலிமெண்ட்ஸ்னு சொல்றது, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு, நம்மளை சுத்தியும் பஞ்சபூதங்கள் இருக்கு. அதனால வீட்டினுடைய கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மையப்பகுதியில் எப்போ வந்து நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல நீரும் இருக்க வேண்டும். இது ரெண்டும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. பழைய குப்பைகள் அது மாதிரி உடைந்து போன பிம்பங்கள், இந்த கை உடஞ்சு கால் உடஞ்சு இருக்கிற பொம்மை சாமி, ஐயோ அது வந்து மகாலட்சுமி அதை தூக்கி போடக்கூடாதுன்னு வாங்க, ரொம்ப தவறான ஒன்று. உடைந்து போன பிம்பங்கள் நம்ம வைக்கவே கூடாது. உடஞ்சு இந்த அதே மாதிரி இந்த சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது மந்திரிச்சு கொடுத்துருப்பாங்க தகடு, அதெல்லாம் வச்சிருப்பாங்க, அது ஃபுல்லா கருப்பேறி போய் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கெல்லாம் பவரே இருக்காது. ஸோ எந்த ஒரு தகடு நீங்க மந்திரிச்சு வாங்கிட்டு இருந்தாலும் 12 வருஷத்துக்கு மேல இருந்தால் அதுக்கு பவர் கிடையாது. கருவூலத்துல வந்து டெய்லி நீங்க பண்ண வேண்டியது தீபம் ஏற்றும் பொழுது ஒரு செம்பு நீர் வைக்கணும். அண்ட் எல்லா கோயில்ல இருந்து வரக்கூடிய குங்குமம், அப்புறம் காசிக்கு போனா காசி சொம்புன்னு அது ஒரு 10 இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காசி சொம்பெல்லாம் இருந்ததுன்னா தீபாவளி அன்னைக்கு உடச்சு தண்ணி ஊற்றி காசு கங்கா ஜலத்துல குளிச்சுருங்க, இல்லை அமாவாசை தினங்கள்ல வீட்டில் வந்து அதை தெளிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய நெசசிட்டியே இல்லை. பூஜை ரூம்ல சாமி படம் கண்டிப்பா இருக்கணும். அந்த சாமி படம் ஒரு நல்ல ஜீவன் இருக்கிறதா இருக்கணும். அது ஒட்டடை படைஞ்சுக்கிட்டு அதில் அழுக்கு படைஞ்சு அப்புறம் கிளாஸ் உடஞ்சு ஃப்ரேம் எல்லாம் துரு பிடிச்சி போய் அப்படியெல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான படங்களை எல்லாம் வைக்காதீங்க.